வணக்கம். ஹலோ எவ்ரிவான். என்னடா இப்படி பேய் மாதிரி கிளம்பியிருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சும்மா சாதாரண கெட் டுகெதர் பார்ட்டி. ஆனால் என்னன்னா, இது வந்து தமிழ் மக்கள் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இண்டியன். என்னோட சுற்றி இருக்க என்னோட நெய்பர்ஸ் நிறைய பேர். ஸோ நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அப்புறம் அவங்களையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ நார்த் இண்டியனும் சவுத் இண்டியனும் மிக்ஸ் பண்ணி ஒரு என்னது ஒரு சாப்பாடு தான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என்னோட நிறைய ஒரு சில ஐட்டம் நான் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்றதும் ஃபுல்லாக வரப்போகுது. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஸோ அடுப்பில் வந்து டீ இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ ஆஃப் பண்ணோம். ஸோ இவ்வளோ சமைச்சாலும் இவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பேசிகிட்ருக்கேன் ஒழுங்காக. ஸோ டீ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் வந்து கெட் டுகெதர். என்னடா காலையில் அப்படின்ற மணியை பார்த்தோன்னா 11:30 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்ட்டிக்கு நான் ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்காக மெயினாக சிக்கன் சூப் பண்ண போகிறேன். சிக்கன் கறி என்னோட சிக்னேச்சர் ரெசிபி. ஸோ நான் எப்போவும் மோஸ்ட்லி பண்ணுவேன் அது. ஸோ அதான் வந்து பண்ண போகிறேன். சூப் கிடையாது, சிக்கன் சால்னா வர சிக்கன் கறி. ஸோ Alexa, what's the time and date today? Today is Saturday, January 11th, 2020. Time? What's Alexa, time? Alexa, are you alive or dead? Dead or alive were an English pop band formed in 1990. Okay, Alexa, stop. I ask you time. Alexa, stop. இந்த அலெக்ஸா வந்து சம்டைம்ஸ் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து பேசுகிறதெல்லாம் நல்லா ஒட்டு கேட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் எப்படி இருக்குது வெதர் அப்படின்னா, நோ ஸ்னோ, ஜீரோ ஸ்னோ. ஸோ எங்கடா போச்சு ஸ்னோ இல்லைன்னா, இனிமேல் அடுத்த ஸ்னோ அடித்தா தான் ஸ்னோ வரும். அது வரைக்கும் அப்படியே வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு லக்கிலி ரெக்கார்ட் வார்ம் டே, ஆல்மோஸ்ட் 60 degrees ஃபாரன்ஹீட் வந்து வெளியில், ஆல்மோஸ்ட் 60 நினைக்கிறேன். அலெக்ஸா, வாட்ஸ் த வெதர் அவுட் சைட்? என்னோட ஹெல்ப்பர் அவங்க, குக்குக்கு தான் ஹெல்ப் பண்ணலாம்னு மற்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அலெக்ஸா, வாட்ஸ் த வெதர் டுடே? Right now in Mechanicville, it's 57 degrees Fahrenheit. 57 degree பார்த்தீங்களா? Today's forecast. ஸோ வெளியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வெளியில் வந்து சூப்பரான டே. நைஸ் வெதர், நல்லாயிருக்கு. ஜாக்கெட்டே தேவையில்லை, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டே முடிச்சிடுவேன். என்னென்ன இருக்கோ அது என்ன பண்ணுறனோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப், சிக்கன் கறி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை மூணு பண்ணுறேன். ஸோ அதுக்கு சூப்புக்கு தான் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு பண்ணி எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிவிட்டு அப்புறம் தான் வெஜிடேரியன் ஐட்டம் வந்து எப்போவுமே ஆரம்பிப்பேன். எனக்கு வந்து எனக்கே அது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து சிக்கன் கறி பண்ணிவிட்டு அந்த சிக்கன் எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஈஸியான ரெசிபி. ஸோ ஆனியன் டொமேட்டோலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது. சிக்கன்லாம் வந்து மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதான், ஃப்ரை பண்ணி போட வேண்டியதான். நிறையா ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஓரளவுக்கு ஹாஃப்வே த்ரூ முடிச்சுட்டு காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கேன்னு. ஸோ என்னோட சூப் வந்து வதக்கி விட்ட கொதிக்க வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா கருவேப்பிலை வந்து கொதிக்கிற டைமில் வந்து போட்டிருக்கேன். ஸோ சூப் வந்து ஃபுல்லாக வந்து கொதிக்க போது குக்கரில் போட்டு ஒரு 2 இல்லை 3 விசில், ஏன்னா சிக்கன் தானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கறிக்கு வந்து சூப்பராக ஆனியன் டொமேட்டோ மட்டும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இனிமேல் அகெயின் சிக்கன் மிளகா பொடி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:55 ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் கிரைண்டர், ஐ மீன் லைக் இந்த ஸ்பைசஸ் வந்து நான் எப்போவுமே பொடிச்சு வச்சுப்பேன் ஃப்ரெஷ்ஷாக. ஐயோ சரியாக தெரியுதான்னு தெரில, ஒன்றும் கிடையாது, வெறும் மிளகு அதுக்கப்புறம் ஜீரகம்தான். இது வந்து என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மதுரை ஸ்டைல் குக்கிங்கில் இந்த மிளகு ஜீரக பொடி வந்து சூப்புக்கு மெயினாக சூப்பில் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு எல்லாமே போடுவாங்க. நான் வந்து இந்த ஸ்பைஸ் கிரைண்டர் வந்து ஒன்லி நாட் காஃபிலாம் அரைக்க மாட்டேன், இது காஃபி கிரைண்டர். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேன் நிறையா இதில், பட் இருந்தாலும் திரும்ப ரீரெஜிஸ்டர்.
ஸோ என்னோட நான்வெஜ் ஐட்டம்லாம் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா யம்மி யம்மியான இது நான் நிறைய ரெசிபியில் போட்டிருப்பேன். என்னோட யம்மியான மதுரை ஸ்டைல் பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும். நல்லா ஆனியன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணது சமயமியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை சிக்னேச்சர் ரெசிபி சிக்கன் சால்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட். எங்கள் வீட்டுக்கு வந்தாலே யூஸ்வலாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்றது வந்து சிக்கன் கறி தான். ஐ மீன் சிக்கன் கறி ஆர் சிக்கன் சால்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் டைம்னால சூப், வின்டர் டைமில் வந்து நம்ம வந்து சூப் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக அந்த மிளகு சீரக பொடி போட்டு பண்ணிடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் வந்து பிளேட்டிங் போட்டு கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டேன். அடுத்து என்னோடய வெஜிடேரியன் டிஷ்லாம் ஆரம்பிக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வர்றது எல்லாமே நார்த் இண்டியன்ஸ். ஸோ நார்த் ஆர் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நிறைய பேர் வந்து நம்ம நார்த் இண்டியன்னு சொல்லக்கூடாது மாங்க. அவங்க வந்து ஈஸ்ட்லேருந்து வராங்க இல்லை வெஸ்ட்லேருந்து வராங்கன்னா நார்த் சொல்லக்கூடாது அப்படிமாங்க. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் லைக் நம்ம ஊருக்காரவங்க இல்லாமல் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இட்லி, சவுத் இந்தியானாலே இட்லி சட்னி சாம்பார் வடை தோசை அந்த மாதிரி தான் அவங்களோட இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் தான் வந்து நான் பண்ண போகிறேன். அடுத்து எல்லாம் மாவுலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ சட்னி சாம்பார் பண்ணிவிட்டு வடை பண்ணோம் தான், வரப்போ வந்து லாஸ்ட்டாக தோசை ஊற்றணும். இதுதான் வந்து என்னோடய பிளான். ப்ளஸ் அவங்க வேறு நிறைய எடுத்துகிட்டு வராங்க, லைக் வெஜிடபிள் கறி, இன்னும் கொஞ்சம் நிறைய அப்பட்டைசர் அதெல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபேமிலிஸ் ஃபைவ் ஃபேமிலி எங்களோட சேர்த்தா சிக்ஸ் ஃபேமிலி. ஸோ எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து பண்ணால் போதும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிளேட் பண்ணலாம் ரைட். எஸ் ஸோ மணி வந்து 12:40 ஆகுது. ஸோ அடுத்து என்னோட அதாவது என்ன சொல்கிறது நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிக்கன் கறி சூப்பு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை செம்ம எம்மியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து வச்சிட்டேன். ஐ மீன் நான் எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ வச்சாச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் க்ளீனப்லாம் முடிச்சுட்டு பருப்பு வச்சுட்டேன் சாம்பாருக்கு இன்னொரு குக்கரில். அதுக்கப்புறம் வந்து இதில் தான் சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆயில் போட்டிருக்கேன். காயெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன காய் போட போகிறேன் அப்படின்னா ஆனியன் தான் மெயின், ஆனியன் சாம்பார் மாதிரி தான், ஏன்னா டிஃபன் சாம்பார் தான். அப்புறம் அவரைக்காய் அண்ட் சுரக்காய் அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் தான் சாம்பாருக்கு போட போகிறேன். இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு ரொம்ப சிம்பிள் சாம்பார் தான். இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு பருப்பு புளி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சாலே போதும், முடிஞ்சது. சிம்பிள் சிம்பிள் டிஃபன் சாம்பார். அப்படி சைடு பை சைடு வந்து செந்தில் வந்து காஃபி கொஞ்சம் போட்டு வச்சுட்டு போயிருந்தார். அதை எடுத்து சூடு பண்ணி பல மணி நேரமாக உட்காந்து குடிச்சிட்டே இருக்கேன். மணி என்னன்னு பார்த்திங்கன்னா 1:10. ஸோ ரிலாக்ஸாக வந்து சமைச்சிட்டே இருக்கேன். ஸோ என்னோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டேன். நான் சாம்பார் இது வரைக்கும் தனியாக ரெசிபியாக எதுவுமே போட்டதில்லை. ஸோ நான் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். பட் ரொம்ப ரொம்ப ரெகுலரான வெங்காய சாம்பார் தான், ரொம்ப சாதாரணமான சாம்பார் தான். பட் டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி ரைஸை விட இட்லி இல்லை வடை அந்த மாதிரி ஐட்டம்க்கு வந்து ரொம்பவே காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இட்லி சாம்பார் வடை அந்த மாதிரி டிப்பிக்கல் சவுத் இண்டியன் மீல்னால் சட்னி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 types ஆஃப் சட்னின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சட்னி, அப்புறம் வந்து கோகனட் சட்னி, இதெல்லாம் ரேப் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பவுல்லாம் வந்து நான் ஜேசி பண்ணியில் வாங்கினேன். இது வந்து ரேக் மாதிரி அடுக்கிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ என்னோடய சாம்பாரும் சூப்பர் ரெடி ஆகிட்டேன். இன்னுமே என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா வெறும் இட்லி ஊற்றுறது, அது ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து வடை போடுறது, அவ்வளோதான். ஸோ மணி 2:00 நான் ஆல்மோஸ்ட்டு எல்லா வேலையும் முடித்தேன். என்னோடய சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி, என்னோடய ஐலாண்ட்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி, க்ளீன் பண்ணினா என்ன ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஃபுல் ப்ளஜ்டாக க்ளீன் பண்ணோம். நான்வெஜ் ஐட்டம்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ சாம்பார் எனக்கு தெரியல, இன்னொரு ஸ்லோ குக்கர்லேயே போட்டு வச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து அப்போ அந்த டைமுக்கு வார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆன் பண்ணிட்டாலே போதும். ஸோ அதான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் என்னோட சாட்டர்டே 2:00 போயிட்டுருக்குது. என்னடா அது வீக்கெண்ட், அதுவுமா ஜாலியாக ஊர் சுத்தமாக இப்படி உட்காந்து சாம்பார் கிளறிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா?
எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து குக் பண்ண ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். அது ஏன்னு எனக்கு தெரில. அதுவும் ஆனால் எனக்கு பிடிச்சமான ஐட்டம் குக் பண்ண தான் பிடிக்கும். எனக்கு அடிக்கடி பண்ணுற ஐட்டம், ஒரு 100-200 தடவை பண்ண ஐட்டம், அது பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இட்லி ஆகட்டும், வடையாகட்டும், தோசை குத்த ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மணி 2 ஆல்மோஸ்ட் இருட்டுற மாதிரி ஆகிட்டு. வெளியில் சூப்பராக வந்து அப்படியே மோடம் போட்டு இருட்டிடுச்சு. ஸோ அனேமோ இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடும்னு நினைக்கிறேன். வீடு, ஐ மீன் நாட் வீடு, வெளியில். ஸோ தட்ஸ் இட். அடுத்து இட்லி ஊற்றுறப்போ மீட். ஸோ அடுத்து வந்து வடை வந்து போடுறப்போ உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சூப்பராக வந்து பருப்பு வடை, யூஸ்வலாக போடுற பருப்பு வடை தான், பட் இட்லி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். என்னோடய இட்லி வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் அஃப்கோர்ஸ். அது ஒரு 2 ஊற்றிட்டேன். இன்னொரு இது வந்து குக்கர்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் நான் வந்து இதிலே வச்சுட்டேன். ஏன்னா இதுனா வார்ம் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் வச்சுருக்கேன் இதில், இன்ஸ்டன்ட் பாட்டில். வெறும் பிளைன் ரைஸ் தான். வடை வந்து இன்னொரு வடை போடுறதுக்கு, உளுந்து வடை போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய 4 அப்டேட். நான் அநேகமாக இவ்வளோ தான் நான் பண்ணுறது, நான் பண்ண வேண்டியது எல்லாமே முடிஞ்சது. ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, என்னோடய நெய்பர்ஸ். ஆக்சுவலாக அவங்க பக்கத்து வீடு, தூரத்து வீடு, அந்த மாதிரி ஒன்லி அரவுண்டு என்னோடய நெய்பர்ஹுட் மோஸ்ட்லி அவங்க தான். ஸோ அதனால் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் சப்பாத்தி மட்டும் வெளியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்தோடனே உங்களுக்கு நான் ஃபுல் ப்ளஜ்டாக வந்து வச்சுட்டு ஓரளவுக்கு என்னால் எப்படி எடுக்க முடியும்லாம் தெரியல. ஸோ வந்தாங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ அடுத்த ரவுண்டு வடை போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக எப்போவுமே பண்ணுறது தான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஆகிட்டு. ஸோ நான் டீ எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நிறைய அப்பிடைசர் 1-2 எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்தது. சமோசா சாட், அதுக்கப்புறம் கபாப், அதுக்கப்புறம் என்னோடய இட்லி, சட்னி, அதுக்கப்புறம் வடை, செந்தல் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் சாம்பார், இது மாதிரி நிறைய ஐட்டம். அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷோட டெசர்ட்டும் இருந்தது. அதோட பார்த்திங்கன்னா ரைஸ், ராஜ்மா, வெஜிடபிள் குருமா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் கறி பண்ணது. அதுக்கப்புறம் ஸோ வந்து நிறைய ஐட்டம் வந்து இருந்தது. அதோடய டெசர்ட்டும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் வீட்டோட பார்ட்டி இது மாதிரி ஜாலியாக ஃபன்னாக முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.